अर्थिकल्पित कल्पोयम् प्रत्यर्थि गजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूया तस्मदिष्ठार्थ सिद्धये. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். ஆணி மாத பலன்கள். ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 16 தேதி வரை உள்ள மாத ராசி பலன்களில் தமிழ் மாதத்தில் ஆணி மாத பலன்களை பார்க்க போகிறோம். ஜூலை 6 தேதி ஆணி திருமஞ்சனம், நடராஜர் அபிஷேகம் பார்த்தாலாம் போட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது தொழிலில் இருக்கக்கூடிய போட்டிகள் அதெல்லாம் நிவர்த்தியாகி தொழில் சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். ஜூலை 7 தேதி சக்கரத்தாழ்வாருடைய ஜெயந்தி, சுதர்சன ஹோமம் ஆற்றுல பண்ணலாம். உடம்பில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதிரி தொல்லையாக இருந்தாலும் சரி, பில்லி சூனியம் ஏவல் சார்ந்த பிரச்சனைகள், திருஷ்டின்னு சொல்லுவோம், கண் திருஷ்டியாக இருக்கலாம், நர திருஷ்டியாக இருக்கலாம், எந்த திருஷ்டியாக இருந்தாலும் தீரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஜூலை 13 தேதி குரு பௌர்ணிமா. குரு பௌர்ணிமா அன்னைக்கு உங்கள் குருமார்கள் உங்களுக்கு ஞானத்தை உபதேசம் செய்யக்கூடிய எந்த ஒரு குருவாக இருந்தாலும் சரி, அவர் பாதம் படிந்து சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரிக்கும் பொழுது அவர்களுக்கான வேஷ்டியோ வஸ்திரமோ தானம் பண்ணும் பொழுது உங்களுக்கு மகா பிராப்தம். எனக்கு என் குருமார்கள்னு சொல்லக்கூடிய காசி மாதவாச்சார், எங்கள் முத்தாத்தா, கிருஷ்ணமூர்த்தி ராவ், கிருஷ்ணமூர்த்தி வெங்கடராமன், பிஜே ராகவேந்தர் ராவ், அதுக்கப்புறம் என்னுடைய சார ஜோதிர சக்கரவர்த்தி, சார ஜோதிரத்தை நான் கற்றுக்கொண்டேன், அது திரு தேவராஜ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்திய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குரு பௌர்ணமி அன்னைக்கு என்னுடைய நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக நமஸ்காரங்கள். நீங்கள் கொடுத்த அந்த ஞானோபதேசம், எனக்கு முன்னோர்கள் கொடுத்த ஞானோபதேசம், இதை கொண்டு நான் செய்யக்கூடிய இந்த ஒரு புனிதமான சேவையை பாராட்டி எல்லோரும் வந்து நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, ஆசீர்வாதம் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றிகள். 13 தேதி ஜூலை சனி, வக்கரமடைந்த சனின்னே சொல்லலாம், வக்கரமடைந்த சனி கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி அடைய போகிறது. ஸோ மகர ராசியில் தான் இருந்திருந்தது, ஒரு 74 நாட்கள் வந்து கும்பராசிக்கு சென்று தன்னுடைய பலன்களை பார்த்தது. இப்போ அந்த வக்கரமடைந்த சனி மறுபடியும் மகரத்துக்கு வர்றதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள், பலன்கள், நல்ல பலன்களா தீய பலன்களா என்பது இந்த ஆணி மாதத்துடைய பலன்களில் அதுவும் நான் சேர்த்து சொல்கிறேன், கூர்ந்து கவனிங்க. கன்னி ராசி நண்பர்களுக்கு விஜய் மல்லையா மாதிரி அந்த ஒரு கேஸ், ஆக்சுவலாக இப்போ என்ன அர்த்தம்னு பார்த்தோன்னா அடிச்சதுன்னா ஒரே அடியாக லாட்ரி மாதிரி டக 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 டக்கன்னு மேலே போகும், எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம். இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லாமல் கப்புன்னு கீழே உட்காரக்கூடிய அம்சம். இந்த எப்போல்லாம் சுக்கிரன் ராகு சேர்ந்து செவ்வாயோடைய வீட்டில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக விபரீதமான விஷயங்கள் நடக்கும். ஒன்றும் பெரிய ராஜயோகமாக இருக்கலாம், இல்லை ஒரே அடியாக பாதாளத்தில் தள்ளி விட்டுடலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வீட்டில் பெரியவங்களோட உடனடிகளில் பாதிப்பு கொடுக்கும். கண்டிப்பாக ஒரு பெண் சார்ந்த பிரச்சனைகள் வரும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அடிவயிறு சார்ந்த, யூரின் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெண்களுக்கு. மனம் தளராமல் இருக்கணும், என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, இது என்னால் தான் நடந்தது, என்னுடைய கர்மா இப்படி இருக்கிறது, அதனால் நான் பண்ணுறோம் அப்படின்னு மனசில் நினைக்கணும். என்னால் முடியும் அப்படின்னு நினச்சாலே போகிறோம், கன்னிராசி நண்பர்கள் ஜோராக இருப்பீங்கன்னு சொல்லலாம். இந்த இரண்டு கிரகங்களை தவிர்க்கும் பொழுது மற்ற பாவங்கள் எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு, அதனால் ஃபேமிலி லைஃப் நல்லாயிருக்கும். ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டிருப்பீங்க, குழந்தை இல்லைன்னு இந்த ஒரு காலகட்டங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய அம்சங்கள், தங்கமான பொன் குழந்தை பிறக்கக்கூடிய அம்சங்கள், ஆடை ஆபரணங்கள், அணிகலன்கள் சேர்க்கை, புது பிஸ்னஸ், வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கை பெறுவது, பொதுமக்கள் தொடர்பு நிறைய கிடைக்கும், எல்லா விதமான வியாபாரங்களும் செழிக்கக்கூடிய அம்சங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மருத்துவ செலவோ இல்லை முக்கியமான விஷயத்தை மறந்துடுறதோ இல்லை காணாமல் போகிறதோ நடக்கும், அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்ட போதும், கன்னிராசி நண்பர்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டங்களாக இருக்கிறது. போட்டித் தேர்வுகளில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய குழந்தைகள்லாம் கொஞ்சம் கவனமாக ப்ரிப்பேர் பண்ணணும், கவனம் சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. செவ்வாய் ராகு சுக்கரன் சேர்ந்துனாவே கன்னிராசி நண்பர்கள் என்ன பண்ணாலும் சரி ரகசியங்கள் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள். மொபைல், லேப்டாப், கம்யூனிகேஷன்ஸ் அந்த டிவைசஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சாதாரணமாக ஒரு ஹாய்னு சொன்னாலே பிரச்சனையாயிடும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். மெயினாக ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு தடைகள் நீங்கும், சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பண உதவிகள் தேடி வரும், வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் வாங்கக்கூடிய அம்சங்கள் உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்க போகுது. வீட்டுக்குள்ள சந்தோஷம் பார்த்தோம்னா 65% இருக்கிறது, வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 70% இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு மாதம்
எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே பிரம்மாண்டமாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு கொண்டு வந்தோ, ததாஸ்து, நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.